புதையம் நேயர்களுக்கு வணக்கம். இது பரிகார பலன்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதற்கான பலன்களையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்க சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? அதற்கான முன்பதிவுக்கான எண்கள் 9940431377, இன்னொரு எண் 9952991118. டிவியில் ஸ்க்ரோலில் வந்துட்டுருக்கு இந்த எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள், முன்பதிவு செய்யுங்க. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயான் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக கொரோனா அச்சுறுத்தல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வட இந்தியாவில் வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கான காரணம் என்ன சார்? பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் நவக்கிரக சேர்க்கைகள் வந்து ஏடா கூடமாக இருந்துக்கிட்டு இருக்கும். வருடம் முழுவதும் எந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் கூட வருட கடைசியில் வந்து வாழ்க்கையில் சாதகம் மட்டுமே இருக்காது, பாதகமும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் கடந்த காலங்கள் எடுத்து பாருங்களேன், சுனாமி வந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையான பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து டிசம்பர் மாதத்தில், அதாவது வெள்ள பேரழிவு வந்தது இல்லைங்களா, அதிகபட்சமான வெள்ளம் வந்து மக்களை வந்து சிரமத்துக்கு உண்டாக்குனது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கிரக சேர்க்கைகள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த வருஷம் தான் இப்படி, அந்த வருஷம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதில் ஒரு சில வருஷங்களில் வந்து அமைப்புகள் கடுமையாக இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நாமளும் தன்னுடைய குடும்பத்தை நினச்சி பார்க்குறோம் இல்லையா. அதாவது ஒரு மனசில் வந்து ஒரு மனுஷாளுக்கு வந்து நோய் நொடி வரும் பொழுது தான் உடம்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற உடம்பு மேலே தன்னுடைய உடல்நிலை மேலே அக்கறை அதிகம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வயசாகும் பொழுது தான் வயசில் நம்ம இந்த மாதிரி இருந்துருக்கணுங்கிற எண்ணம் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் அப்படி தான், நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இருந்திருக்கலாமே, நம்ம தவறு விட்டுட்டுமேங்கிற எண்ணம் குடும்பத்தை பற்றி வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களில் ஈடுபாடு வரக்கூடிய இந்த வாழ்க்கையில் வந்து பிரபஞ்சத்தை பற்றி, இயற்கையை பற்றி, சமூகத்தை பற்றி, பொதுவான மனுஷன் அப்படிங்கிறத விட அடுத்த மனுஷால பற்றியெல்லாம் ஒரு அக்கறை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விடிவே கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து மார்ச்சில் முடியும், ஏப்ரலில் முடியும், மே முடியும் அப்படிங்கிறத விட சனி பகவான் வந்து டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருக்கிறார். இந்த வருஷம் சனி பகவான் சொந்த வீட்டுக்கு, அதாவது பாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் சொந்த வீட்டுக்கு பயிற்சியாக போகிறாரு. சொந்த வீட்டுக்கு பயிற்சியாகும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே இருந்துக்கலாம். கொரோனா வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படுறதை விட, கொரோனாவோடு வாழ போகிறோம் அப்படின்னு கவலைப்படுறத விட, பொதுவாகவே இந்த மாதிரியான இடர்பாடுகளிலிருந்து விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருஷ கடைசியில் இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். வெட்டுக்கிளி வருவதாக இருந்தாலும் சரி, ஆந்தை வருவதாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே சாதாரணமாக கழுத நடந்து வந்தாலும் சரி, கழுத கத்துவதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாஸ்திர ரீதியான நிறைய கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த வருடம் வெட்டுக்கிளியால் பெரிய சேதம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியில் சேதம் வந்துட்டு இருந்தால் கூட மனுஷாளுக்கு பெரிய அளவு பாதிக்காது. அதற்கு மேலே கொரோனாவால் நமக்கு அதிகபட்ச சேதம், அதிகபட்ச சிரமம் இருந்தது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எது எப்படி இருந்தாலும் இதற்கெல்லாம் நிச்சயமான விடிவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லா மனுஷாலும் உறுதியாகவே நம்பலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கான விடிவு காலம் வந்து டிசம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது டிசம்பருக்கு முன்னாடி விடிவுக்குண்டான வழிவகைகள் இருந்தால் கூட அது விடிவு அப்படிங்கிற விஷயத்துக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத எல்லோருமே நம்பலாம். இப்போ இந்த கொரோனானால நிறைய பிரச்சனைகள், நிறைய இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி இப்போ கடைசியாக எக்ஸாமுக்கான ஒரு டேட் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஏதாவது கடவுளை வழி பண்ணுமா, ஏதாவது கோவிலுக்கு போனால் அவங்களுக்கான சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குமா? கொரோனாவில் நிறைய இடர்பாடுகள் இருந்ததுங்கிறது உண்மைதான், நிறைய பேர்த்துக்கு இடர்பாடுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் சில பேர் பல கோடிக்கணக்காக சம்பாதிச்சுக்கிறாங்க உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து மறைமுகமாக இல்லை நேர்முகமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் எந்த விதமான ஒரு அமைப்பும் இல்லாமல் சுத்தமாக தடைபடும் பொழுது சாதாரண, அதாவது மாஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களே வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஒரு பக்கம் சரிவு இருந்தால் கூட ஒரு பக்கம் நமக்கு வந்து உயர்வு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விதி. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். அதற்குண்டான வழிவகைகளை நீங்கள் தான் முயற்சி
முயற்சி பண்ணி தேடிக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். பூர்வ புண்ணியமோ அல்லது வேறு வகையான ஒரு அமைப்புகளை கொடுக்காதுங்க, நம்ம தான் முயற்சி பண்ணணும். எந்த நேரமாக இருந்தால் கூட நம்ம சொந்த முயற்சியை கைவிடாமல் இருக்கிறத நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா திருவிழாக்களில் வந்து ஒரு கூட்டம் போடுறோம், திருவிழாக்கள் நடத்துகிறோம், அதில் வந்து கரகாட்டம் போடுறோம், ஆட்டம் பாடல் போடுறோம் அப்படிங்கிறத விட அந்த திருவிழாக்களே நடக்காமல் இருந்தால் கூட அந்த திருவிழாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாதாரணமாக தெருக்களில் நடத்தி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வருமானங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தம். அதனால் எந்த ஒரு சூழலும் வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை எல்லா மனுஷாளுக்கும் போதிக்கக்கூடிய, அதாவது அம்மா அப்பா தான் காப்பாற்றணும், கணவர் தான் காப்பாற்றணும், அந்த மாதிரியான உறவுகள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற விட உங்களுக்கு நீங்களே காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கொரோனா நமக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு கோடாக இருந்தாலும், அதாவது சாதாரண ஒரு கோடு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டால் உயரம்ங்கிறோம், கூட ப்ளஸ் போட்டால் ப்ளஸ்ங்கிறோம், தனியாக போட்டால் மைனஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மைனஸை கூட ப்ளஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ஒவ்வொருத்தருடைய கையில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். அதே சமயத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கல்வி கல்வின்னு காலையில் எழுந்திரிச்சோம்னா 6 மணிக்கு டியூஷன் போகிறது, எனக்கு 8 மணிக்கு வந்து நாட்டி கிளாஸ் போகிறது, 8:30 மணிக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போகிறது, 9 மணிக்கு பள்ளிக்கூட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாடக்கூட நேரமில்லை, மறுபடியும் வந்து அந்த ஸ்பெஷல் கிளாஸ் போகிறது, இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து ஒரு விடுபடக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருந்திருக்குது. கல்வி கற்றுக் கொடுக்க முடியல அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இடைப்பட்ட இந்த காலத்தில் அதாவது மாணவர்களுக்கு ஒரு மனசில் வந்து இனம் புரியாத ஒரு உற்சாகம் அல்லது கல்வியின் மீது ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி பிடிப்பு இருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு பிடிப்பு இல்லாமல் இருந்தால் கூட மாணவர்களுக்கு தான் படித்த படிப்பை வந்து எழுதக்கூடிய அமைப்பு இந்த தேர்வில் இருக்குமா, அப்படி எழுத முடியாத உள்ளவர்களுக்கு எந்த மாதிரியான அதாவது வழிபாடு அல்லது பரிகாரம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே கல்விக்கு சரஸ்வதி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குது, எல்லோருத்துக்குமே தெரிஞ்சுட்டு இருக்கும். அப்போ அந்த கல்விக்குண்டான சரஸ்வதி தாயை வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த சரஸ்வதி தாயாருடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு அந்த சரஸ்வதி தாயாருடைய படத்து இருக்கக்கூடிய அந்த அறையில் உட்கார்ந்து மாணவர்கள் கல்வி கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மனசில் வந்து நிறுத்தக்கூடிய மனப்பாடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இது பொதுவான விதி, செலவில்லாத ஒரு அமைப்பு. அதே சமயம் பொதுவாகவே மாணவர்கள் எந்த ரூமில் உட்கார்ந்து படிக்கிறாங்களோ அந்த ரூமில் வந்து மயில் இருக்கிறது நல்லது. மயிலோடு இருக்கக்கூடிய முருகராக இருந்தாலும் சரி, தனியாக மயில் உடைய வடிவம் இருக்கக்கூடிய ஒரு பொம்மையாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. நம்ம சின்ன வயசில் கூட வந்து பாருங்களேன், அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் வந்து இந்த மயில் இறகையை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்களாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களாக அடுத்த நாள் அதே புத்தகத்தை திறந்து பார்த்துட்டு மயில் குட்டி போச்சுன்னு சொல்லிட்டு இருப்போம். இதுவெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமான விஷயமாக இருந்தால் கூட அதில் விவேகமான செயல்பாடு இருந்துகிட்டு இருக்குது. எந்தெந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரியான மயிலை வந்து மயில் இறகு வந்து தன்னுடைய புத்தகத்தில் வச்சுருக்கதோ அந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா பரீட்சையில் அந்த தேர்வுகளில் வந்து கண்டிப்பாக கஷ்டம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் சந்திக்க முடியும். இனிமேல் நீங்கள் கூட பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்காமல் வெறுமனே மயில் இறகு மட்டும் வச்சாலே நம்ம முன்னேற முடியும், படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இருக்க வேண்டாம். அதனால் படிக்கக்கூடிய அறையில் வந்து கண்டிப்பாக மயில் சம்மந்தப்பட்ட பொம்மையோ அல்லது அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவோ இருக்கிறது நல்லது. இருந்தாலும் சரஸ்வதியுடைய படத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. சரஸ்வதி தேவியாரை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களில் வந்து சரஸ்வதி தேவியாரை எந்த நேரமாக இருந்தால் வழிபாடு வச்சுக்கலாம். பொதுவாக காலை நேரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது, 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே சரஸ்வதி தேவி வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உசிதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே மாலை நேரங்களில் அந்தி சாயக்கூடிய நேரம், சிவபெருமான் படி அளக்கக்கூடிய நேரம் சொல்லுவாங்க 6 to 7, அந்த 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சரஸ்வதி தேவியருடைய வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இதுவெல்லாம் செலவில்லாத ஒரு பரிகாரமாகவும் அமைதியான வகையில் உங்களுடைய ஆக்கத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே நம்ம வந்து படிப்பு அப்படிங்கிற புத்தகத்தை தொடும் பொழுது நம்ம படிக்கிறதுக்காகத்தான் அந்த புத்தகத்தை தொடுறோம், படிக்கிறதுக்காக அந்த புத்தகத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த நேரமாக இருந்தாலும் புத்தகத்தில் கால் படாமல் பார்த்துக்கணுங்க. இன்னும் கிராமப்புறங்களில் பாருங்கள், நீங்கள் படிக்கிற புத்தகம் மட்டுமல்ல சாதாரணமாக வரக்கூடிய செய்தித்தாளாக இருந்தாலும் சரி, வாரப்பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி, புத்தகம்னு வடிவில் எது இருந்தாலும் அது தன்னுடைய காலில் படாமல் பார்த்துக்குவாங்க, பத்திரமாக எடுத்து வைப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கால் பட்டால் கூட அந்த புத்தகத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணக்கூடிய பழக்கத்தை நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பழக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. நமக்கு வந்து நண்பராக இருக்கார், அவர் புத்தகத்தை நம்ம மதிக்கிறோம், நமக்கு எதிரியாக ஒருத்தர் இருந்தார் நீங்க அவர் புத்தகத்தை காலில் உதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாதுங்க. பொதுவாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறது, அதாவது புத்தகத்தை மதிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட புத்தகத்தை மட்டுமல்லங்க, பொதுவாக புத்தகத்தை மதிக்கிறது நல்லது. கடந்த காலங்களில் படித்த கல்வி புத்தகத்தை அடுத்தவர்களுக்கு இனாமாக கொடுக்கறது, கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ வகையில் உதவி செய்கிறது வந்து இந்த கல்விக்கு மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். கல்வி தானம் அப்படிங்கிறத விட கல்விக்குண்டான புத்தகத்தை தானம் செய்யும் பொழுது உங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் கற்ற கல்விக்கான பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும். சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னாலே அதில் கல்லுப்புக்கு வந்து ஒரு நல்ல பங்கு இருக்குது. அது கல்லுப்பை வச்சு பரிகாரம் பண்ணும்போது நிறைய பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது, எப்படி அந்த பரிகாரத்தை செய்கிறோம்?
கல்லுப்பை பற்றி பேசும்பொழுது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடு சுத்தப்படுத்துறது கூட கல்லுப்பு போட்டு பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அது வந்து சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிடையாது. அதாவது கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோடைய அம்சம். சாதாரண உப்பு அப்படிங்கிற விட கல்லுப்பில் வந்து மகாலட்சுமியோட அம்சம் வந்துகிட்டு இருக்கு. சாதாரணமாகவே குடும்பத்துக்கு தனவரவு வேணும், பணவரவு வேணும் அப்படின்னா, உங்களுடைய பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கில் மண் விளக்கில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டாலே போதுங்க. அதாவது புதிதாக பணம் வருது இல்லையோ, இருக்கிற பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இந்த கல்லுப்புக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பில் வந்து எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே வீட்டுக்கு லட்சுமி வரணும் அப்படின்னா கல்லுப்பு வாங்கி நீங்கள் வந்து மண் கலையத்தில் அது மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கிறது நல்லது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு வந்து வந்து மண் பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. சின்ன வடிவில் பீங்கான் குடுவி இருந்துகிட்ருக்கும். அந்த பீங்கான் குடுவியில் தான் கல்லுப்பு வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொடி உப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கல்லுப்பு பயன்படுத்தும் போது இன்னும் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் இப்போ மறந்துட்டோம். இருந்தாலும் கல்லுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை, உங்கள் குடும்பத்தில் வந்து பண கஷ்டம் இருக்குதா, சாதாரணமாக கல்லுப்பு வாங்கி ஒரு டம்ளரில், அதாவது பித்தளை டம்ளராக இருந்துகிட்ருக்கணும். அதை விட அகல் விளக்கு அல்லது அகல் விளக்கு சம்மந்தப்பட்ட டம்ளர் மாதிரி வந்து மண் சம்மந்தப்பட்ட ஒரு பாத்திரம் இருந்தது அப்படின்னா, அதில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு கொட்டி வச்சு அதுக்கு மேலே மாந்தளையை நட்ட வச்சு, நம்ம நட்ட வச்சு மாமரம் வளர சொல்லலை, மா இலையை வந்து நட்டு வச்சாலே போதுங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் தூர ஓடக்கூடிய ஒரு பாக்கியமும் அதிர்ஷ்ட தேவதைகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகக்கூடிய ஒரு சூழலையும் நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும். எனக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது சார், எனக்கு அந்த மாதிரி வரம் பணமெல்லாம் வரமாட்டேங்கிற சூழல் இருந்தால் கூட இந்த கல் உப்பு மேலே ஒரு மா இலையை நட்டு வச்சதுக்கப்புறம் உங்களுடைய மனசில் வந்து இனம் புரியாத ஒரு தைரியம், எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் ஈடுபாடு இருக்கக்கூடிய, எந்த வேலை செஞ்சாலும் அதாவது கஷ்டப்படுற அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான மனத்தெளிவு இந்த மா இலையில் கிடைக்குது, கல்லுப்பில் கிடைக்குதுங்கிறது பொதுவான விதி. இதே கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சாமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த தெய்வத்தை அதிகமாக வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த சாமி படத்துக்கு முன்னாடி கல்லுப்பு வச்சு, அந்த கல்லுப்புக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு, லட்சுமி இருக்குது, சரஸ்வதி இருக்குது, அஷ்டலட்சுமி இருக்குது, குபேரர் இருக்குது, எனக்கு சம்பத்து அதாவது செல்வம் கிடைக்கலே அப்படின்னு அத்தனை சாமியை நினைச்சு கல்லூப்பை பார்த்து இந்த வலதுகை மோதிர விரலால் பூமாதேவி தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு, அடுத்த அதே 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரியனை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்கன்னா, சூரியனை பார்த்து குறைஞ்சது அதாவது 11 முறை ஓம் ஸ்ரீம் சூரியாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து 9 முறை அல்லது 11 முறை உச்சரித்து சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் கடுகளவாவது அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும். அதிர்ஷ்டம்ங்கிறது கடுகளவு வந்தால் கூட உங்களுக்கு புத்திய சாதுரியம் இருந்தது அப்படின்னா அதை கடலளவு பயன்படுத்தக்கூடிய சக்தியை இந்த கல் உப்பு நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த கல் உப்பு அப்படிங்கிறது வந்து கண்ணாடி டம்ளரில், அதாவது கண்ணாடி டம்ளரில் நிறைய டம்ளர் வைக்காமல் 3/4 டம்ளருக்கு கல் உப்பு வச்சு அது வர்றவங்க கண்ணுக்கு பார்க்குற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் வந்து யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியக்கூடிய பக்குவத்தை இந்த கல் உப்பும் கண்ணாடி டம்ளரும் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு கெடுதலான சூழலை யார் ஏற்படுத்தினாலும் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை தான் கட்டி போடுறாங்க அப்படிங்கிறது சாஸ்திர விதி, மாந்திரிக விதி. அப்போது உங்களுடைய குலதெய்வத்தை கட்டி போட முடியாத மிகப்பெரிய சக்தி இந்த கல் உப்பும் கண்ணாடி டம்ளரும் நிச்சயமாக கொடுக்குதுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நேர்களை பரிகாரங்களையும் அதற்கான பலன்களையும் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களையும் பலன்களையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் இருக்குது, 9940431377. மற்றொரு எண் 9952999118. இந்த எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள், முன்பதிவு செய்யுங்க, ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களோட நேரடியாக பேசுங்க. சார், இப்போ வந்து நிறைய பரிகாரங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. தீராத நோய் அப்படி இருக்குது, பிணிகள் நிறைய பேருக்கு இருக்குது, அது தீரணும் அப்படின்னா என்ன மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், இதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தீராத நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அந்த தீராத நோய்க்கான பரிகாரமோ அல்லது வழிபாடோ நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி, அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகத்தில் வந்து ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் வந்து யாருக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குதோ, 6ஆம் இடத்துல எந்த ஒரு ஜாதகத்தில் பாவகிரகம் வந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிரகலத்தை பொறுத்து அந்த பாவகிரகத்தில் எத்தனை கிரகங்கள் செயற்கையாக இருந்துகிட்டு இருக்குதோ அதை பொறுத்து அந்த 6க்கு 6ஆம் இடத்தை வந்து அம்சத்தில் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எந்த ஜாதகமாக இருந்தாலும் இருந்துகிட்டு இருக்கும், பயப்பட வேண்டாம் ஒன்று. அதே சமயத்தில் பொதுவாகவே இந்த மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு நல்லா இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் இருந்துகிட்டு இருக்குது, நம்ம தொட்டதுக்கெல்லாம் மருந்து சாப்பிடக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது,
தீராத நோய் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பேசணும். இந்த காலத்தில் நிறைய பேர்த்துக்கு சர்க்கரைன்னு வந்ததுனாலே கண்டிப்பாக அது தீராத நோயாக தான் இருந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் மாத்திரை எடுக்க வேண்டியதாக தான் இருந்துட்டு இருக்குது. அதனால் வந்து அந்த காலத்தில் வந்து சர்க்கரை அப்படிங்கிறது பணக்காரருக்கான நோய் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி சாதாரணமாக கீரை விற்கிறவங்களுக்கு கருவாடு விற்கிறவங்களுக்கு கூட சர்க்கரை நோய் இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம். விவசாயம் பார்க்குறவங்களுக்கு கூட சர்க்கரை நோய் இருந்துட்டு இருக்குது. வேலை செஞ்சால் சர்க்கரை நோய் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சர்க்கரை நோய் வருது அப்படிங்கிறது ஒரு யதார்த்த விதி ஒரு இப்போ இருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்குது. இப்படி உள்ளவர்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய இருக்கிற சர்க்கரை அதிகமாகாம அல்லது இருக்கிற நோய் அதிகமாகாம இருக்கிற நோய் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கோ அல்லது இந்த நோய்க்கான மருந்து நீங்கள் எந்த மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அந்த மாத்திரை உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் குறுமிளகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருப்பு மிளகு இருக்கும் அந்த மிளகு ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து 9 மிளகு சாப்பிடலாம். சின்ன குழந்தையாக இருந்தால் 3 மிளகு சாப்பிட்டாலே போதுங்க. பெரியவங்க வந்து 9. எதற்காக 9ன்னு சொன்னோம்னா இந்த முருகப்பெருமானுக்கு உண்டான செவ்வாய்ப்பாருடைய ஆதிக்கம் வந்து எண்கணிதப்படி 9 தான். 9 மிளகு நம்ம வந்து காலையில் வந்து சாப்பிடணும். அந்த மிளகு 9 மிளகு சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த காரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக சிறு கல் உப்பு எடுத்துக்கலாம், சின்ன 3 உப்பு சேர்த்துக்கலாம். 9 குறுமிளகுக்கு 3 உப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி நோய் நொடிகளிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய உங்களை உடம்பில் வந்து என்ன தான் நீங்கள் சுத்தமான சாப்பாடு சாப்பிட்டாலும் சைவ சாப்பாடு சாப்பிட்டாலும் அசைவ உணவு சாப்பிட்டாலும் அதில் நச்சுங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த நச்சுக்களை அப்படியே முறியடிக்கக்கூடிய தன்மை இந்த 9 குறுமிளகுக்கும் இந்த சிறு உப்புக்களுக்கும் இருந்துட்டு கல்லுப்புக்கு வந்துட்டு இருக்குது. இது ஒவ்வொரு நாளும் காலையில் சாப்பிட்றது நல்லது அல்லது வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிட்றது நல்லது அந்த அல்லது வாரத்தில் 1 நாளாவது செவ்வாய்க்கிழமை நாள் சாப்பிட்றது நல்லது. நீங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய பேருக்கு வந்து இந்த முகத்தில் பருவு இருக்கும், இந்த பரு விழுகாமல் இருக்கும் அல்லது மருகுன்னு சொல்லுவாங்க, அதாவது மிளகு சைஸில் வந்து வெள்ளை வெள்ளையாக அல்லது கருப்பு கருப்பாக வந்து மருகுன்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அது முதுகில் இடுப்பில் தொடையில் காலில் கையில் அந்த மாதிரி கழுத்தில் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அது நம்ம என்ன வைத்தியம் பார்த்தாலும் நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட போனோம்னீங்களே இது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம்னா புண்ணு வரும் தழும்பு வரும் ஆறாதும்பாங்க. அதாவது எந்த மருத்துவத்தாலும் நிவர்த்தி பண்ண முடியாத தீர்க்க முடியாத அந்த பிரச்சனை சாதாரண மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினச்சி ஒரு கைப்பிடி மிளகு எடுத்து வச்சிடலாம் உங்கள் வீட்டில், அதாவது குறுமிளகு கருப்பு கலரில் இருக்கிற மிளகு. அது என்ன என்னைக்கு வேண்டியதில்லை, சும்மா ஒரு கைப்பிடி மிளகு எடுத்து வச்சுட்டு எடுத்து ஒரு மஞ்சள் கலர் சுருக்கு பையில் போட்டு கட்டி வச்சுட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கலாம். எனக்கு உடம்பில் இருக்கிறது இந்த மருகு பூரா வந்து தானாக உதிர்ந்துடணும் சாமி, அதுக்கு நீங்கள் வழி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 27 நாள்லேயோ அல்லது 60 நாள்லேயோ அதிகபட்சம் 90 நாள்லேயோ அதற்கடுத்து தவிர்க்க முடியாத சூழலில் 108 நாள்லையும் இந்த நாட்களுக்குள்ளாக முருகப்பெருமான் கோயிலுக்கு நீங்கள் போகணும். போகும்போது அந்த முருகப்பெருமான் மலை மேல் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அந்த அடிவாரத்தில் மலை ஏறும் பொழுது இந்த சுருக்கு பைக்கு வந்து பெரிய நூல் போட்டு நீங்கள் முதுகில் தொங்க விட்டுக்கலாம். தொங்க விட்டுக்கிட்டு இந்த மிளகு சமந்து முருகப்பெருமானை பார்க்கணும். முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த மிளகை வந்து சுருக்கு பையோட உண்டியில் போடலாம். அப்படி போடும் பொழுது 9 ஒரு ரூபாய் காயின்ஸ் அல்லது 11 ஒரு ரூபாய் காயின்ஸ் அல்லது வெறும் 1 ரூபாய் காயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதாரண உங்களால் முடிஞ்ச காணிக்கை அதாவது 101 ரூபாயோ 501 1001 இந்த மாதிரி ஏதோ ஒரு காணிக்கை போட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய சில நாட்களிலேயே அந்த அந்த மருகு வந்து உதிர்ந்து விடக்கூடிய தன்மையை நம்ம கவனிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு மிகப்பெரிய அதிசயமெல்லாம் நமக்கு கடவுள் வழிபாட்டிலேயே இருந்துட்டு இருக்குது. சித்தர் வழிபாடு மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதே சமயத்தில் வந்து இன்னும் சில பேருக்கு எல்லோருமே முருகர் கோயிலுக்கு போனோன்னா இந்த மாதிரி நிவர்த்தி கிடைக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அவங்க ஜாதகப்படி மாற்று வழிகள் இருந்துட்டு இருக்கும். அப்படி இந்த மாதிரியான ஒரு முறையில் வந்து முடியல அப்படின்னு உள்ளவங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, வைத்தீஸ்வர முருகப்பெருமான் கோயிலுக்கு போகலாம். வைத்தீஸ்வர முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை போகிறது வந்து நல்லது அப்படிங்கிற பொதுவான விதியாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பவன் இருக்கக்கூடிய அந்த கோச்ச அதாவது செவ்வாய் பவன் இருக்கக்கூடிய அம்சப்படி எந்த நாளில் போகணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த நாளில் வந்து முருகப்பெருமான் அதாவது வைத்தீஸ்வர முருகப்பெருமான் கோயிலுக்கு காலை நேரத்திலேயே போயிட்டு அங்கே வந்து நீங்கள் அங்கேயே ஏதாவது இடத்துல குளிக்கிறக்குண்டான ஏற்பாடு பண்ணிவிட்டு குளித்து முடித்து சாப்பிடாமல் வெறு வயிற்றில் முருகப்பெருமானுடைய தரிசனம் வச்சுக்கணும். தரிசனத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கோமாதா அங்கே வாசலில் ஒரு மாடு கண்ணு கட்டியிருப்பாங்க, அந்த மாடு கண்ணுக்கு உங்களால் முடிஞ்ச வாழைப்பழத்தை கொடுக்கணும். முடிந்தளவுக்கு அந்த வாழைப்பழம் கூட 9 வாழைப்பழமாக இருக்கிறது நல்லது. அப்படி வாழைப்பழம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வைத்தீஸ்வரன் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அந்த தீர்த்தத்தை வந்து கண்ணில் ஒத்திக்கிட்டு தலையில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே அர்ஜென்ட் சீட்டு கட்டினீங்க அப்படின்னா அதாவது உப்பு மிளகு பண்ணணும்னு சொல்லி கொண்டீங்கன்னா அந்த சீட்டை கொடுப்பாங்க. அந்த உப்பு மிளகு உண்டான சீட்டு வாங்கிட்டு அந்த கோயிலில் வந்து அந்த சீட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல
தொடர்ந்து அந்த தொட்டி நிறைய உப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த உப்பு மிளகும் இருந்துகிட்டு இருக்கும். அதில் ஒரு மூணு மிளகு கொஞ்சம் உப்பு கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டாலே போதுங்க, உங்களுக்கு உடம்பு இருக்கக்கூடிய நோய் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். நிவர்த்தியாகிறதுக்கான வழிவகை நிச்சயமாக கிடைக்கும். இது கடந்த மாதத்தில் வந்து இவ்வளவு கொரோனா இருக்கும் பொழுது கூட கடந்த மாதம் அதாவது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம புதிய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்து அதை அவங்க ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகப்படி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அதாவது தொடர்ந்து இரண்டு பேரும் போன் பண்ணாங்க, ஒருவருக்கு தீராத வயிற்று வலி கடந்த 30 வருஷமாக 29 வருஷமாக தீராத வயிற்று வலி, இந்த சிறு பரிகாரம் ஜாதகப்படி பண்ணோன்னே சரியாயிருச்சு. அதே மாதிரி இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா வந்து 49 வருஷமாக இருந்துக்கிறாங்க, தன்னுடைய 17 வயசில் வந்த அந்த வெண்குஷ்டம் வெண்படை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு வைத்தியம் பார்த்து போகலை, இருக்கிறக்கு அதிகமாக இருந்துருக்குது. நிகழ்ச்சியில் நம்ம சொன்ன விஷயத்தை பார்த்து ஃபோன் மூலமாக ஜாதகம் கேட்டு அவங்க போயிட்டு வந்துட்டு போன வாரம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எவ்வளவு ஆச்சரியங்க, சார் சொன்ன விஷயத்தை கேட்டு இன்றைக்கி தானாகவே வெண்படையில் போக ஆரம்பிச்சிருச்சு, அந்த வெண்குஷ்டங்கிற அந்த அமைப்பு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷங்க சார், எனக்கு தெய்வம்னு சொல்லி என்னென்னோ அந்த சந்தோஷமான வார்த்தையில் சொன்னாங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட உங்களுடைய ஜாதகப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பலிதம் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். தீராத நோய்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க, உப்பு வச்சு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம், மிளகுனால என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க. தீராத கடன் இருக்கும் நிறைய பேருக்கு, எவ்வளவு இது பண்ணாலும் அந்த கடனை தீர்க்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்கு? இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில நேரங்கள் ஒரு சில நட்சத்திரத்தில் வந்து கடன் கொடுத்தோம்னா அந்த கடன் திரும்பி வராதுங்கிற ஒரு விஷயத்தை சாஸ்திரம் முதலே சொல்லி வச்சுருக்குது. மங்கா மங்கான்னு பரிகாரம் பண்ணுறதை விட சாஸ்திரம் சொன்ன அந்த விஷயத்தை நம்ம மனசில் ஏற்றிக்கணும். ஒரு சில நேரங்களில் கடன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடன் திரும்பி வராதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு சில நேரங்களில் கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடன் நம்ம அவ்வளோ சீக்கிரம் திருப்பி செலுத்தவே முடியாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அது அதனால தான் இந்த சேட்டுகளை இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அர்ஜென்ட் இருந்தால் கூட அந்த நாள் நட்சத்திரம் அல்லது நேரம் பார்த்து தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி கூட திரைத்துறையில் வந்து பணம் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சு தான் பண்ணுறாங்க. நீங்கள் ஆகாத நேரத்தில் வந்து கடன் கொடுக்கும் பொழுது அவங்க கடனை திருப்பி செலுத்தணும்னு முயற்சி பண்ணால் கூட அவங்களுக்கு பணம் கிடைக்காது, தேவையில்லாத வில்லங்கம் வரும் கழகம் வருங்கிறது தான் பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் சரியான நேரத்தில் கொடுத்தோங்க, தேதி தெரியாது கொடுத்துட்டோம், அது திரும்பி வரமாட்டேங்குது, அதுக்கு என்ன வழி, அல்லது திரும்ப நம்ம கடனிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கடனிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த தேதியில் கடன் வாங்கினீங்களோ, இப்போ கடன் வாங்கின தேதி இருக்கும், சில பேருக்கு கடன் வாங்குகிற அவசரத்தில் தேதி தெரியாமல் இருக்கலாம், அல்லது கடன் வாங்கின நாள் இருக்கும் அந்த நாள் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது கடன் வாங்கின சில பேருக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்காது, வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா திங்கக்கிழமையா ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ கடன் வாங்கின மாதமாவது இருக்கும் இல்லையா, அந்த மாதத்தை அந்த மாதமோ அந்த தேதியோ அல்லது அந்த நாள் வார நாட்களோ அதை வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அந்த வெள்ளை பேப்பரில் கடன் வாங்கின அந்த தேதியை மட்டும் நடுமையத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை பேப்பருக்கு நாலு மத்தியில் வந்து மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் தடவின அந்த பேப்பரை வந்து நாலாகவோ எட்டாகவோ மடித்து ஒரு பித்தளை சொம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இந்த சீட்டை போட்டுருணுங்க. போட்டுட்டு இந்த கடன் சம்மந்தப்பட்ட தொலையிலிருந்து நான் கண்டிப்பாக விலகி வரணும், அல்லது சீக்கிரமே கடனை நான் செலுத்தணும், இந்த கடன் மூலமாக கௌரவம் பாதிக்கக்கூடாது, கொடுத்த வாக்கு நான் காப்பாற்றி தான் ஆகணுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை, இந்த மாதிரி சாதாரணமாக சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் வந்து வார்த்தையாக சொல்லி நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம். அப்படி வழிபாடு வைக்கிறது வந்து பைரவர் வந்து நினச்சி வழிபாடு வச்சுக்கணும். அப்படி பைரவர் நினச்சி வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கடுத்து அடுத்து வரக்கூடிய அந்த வாரத்தில் ஒரு 5 3 நாளோ 5 நாளோ அதிகபட்சம் 7 நாளுக்குள்ளே பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பைரவர் கோயிலுக்கு போகும்பொழுது இந்த நெரசம்பு தண்ணியோடு இந்த பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பரோடு அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து ஆறாம் வந்து உட்காந்து 5 நிமிஷம் பேசிட்டு அங்கே ஒரு சிறு தியானம் மாதிரி பண்ணக்கூடிய பிரார்த்தனை. நம்ம நிறைய பேர் தியானம் தியானங்கிறோம், நம்ம ஆன்மீக வழக்கப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஆகம சாஸ்திரப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் உட்காந்து வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பெரிய தியானங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தியானம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்பொழுது அந்த செம்பில் இருக்கிற தண்ணியை வந்து கோயிலுக்கு வெளியில் ஏதாவது மரம் இருக்கும் இல்லையா, மரமோ செடியோ அது ஊற்றலாம், அல்லது அப்படியே நீங்கள் கொண்டு வரலாம். கொண்டுட்டு வந்து அந்த கோயிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஏதாவது ஆறு அல்லது ஏரி குளம் இருக்கும் இல்லையா, அந்த குளத்தில் தண்ணியை விட்டுறணும். அந்த தண்ணியை விடும்பொழுது இந்த பேப்பரை விட்டுறணும். விட்டுட்டு வந்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு, அது பிஸ்கட்டாக இருக்கலாம் அல்லது வேறு அந்த புறையின்னு சொல்லக்கூடிய வரிக்கீர் வந்துட்டுருக்கலாம், அது சாப்பாடாக இருக்கலாம், அது அசைவமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று தெரு நாய்களுக்கு போடணும். வீட்டு நாய்க்கு வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த வாக்கிங் போகிறதுக்கு வந்து நம்ம நாயை அதாவது தாயை கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, நாயை கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் தெரு நாய்களுக்கு உணவு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்தே அந்த கடன் குறையக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் வரக்கூடிய, என்னதான் வருமானம் வந்தாலும் கடனை செலுத்த முடியாமல் சில பேர்த்துக்கு அந்த கொஞ்சமாக வருமானம் வந்தால் கூட அந்த கடனை வந்து திருப்பி தெளிச்சக்கூடிய ஒரு சூழலை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பிரபஞ்சமும் நீங்கள் கும்பிடுகிற அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட அந்த சாமியும் நிச்சயமாக கொடுக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாத்துடைய கனவாகவே இருக்கும், நிறைய பேருக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கும், அதுக்கான அமைப்புகள் இருக்கும், ஆனால் அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும், அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி பண்ணலாம், என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குது? சொந்த வீடு வாங்குங்கிற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும்.
அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வாங்க முடியாத காரணம் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சுகஸ்தானத்தை பார்க்கும்பொழுது, வீடு மனை அமையக்கூடிய அந்த அமைப்பு சுகஸ்தானத்தை பார்க்கும்பொழுது, வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமையக்கூடிய அந்த சுகஸ்தானத்தை பார்க்கும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து இவர் சொந்த வீடு வாங்குவாரா வாங்க மாட்டாரா, அப்படி வாங்கினார்னா எந்த வயசில் வாங்குவார், அப்படி வாங்கினார்னா ஒரு வீடு மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்குமா, அதிகபட்சமான வீடு வாங்குவாரா, வீடு மட்டுமில்லை சோ தோப்பு துறவு ஆடம்பரமாக கல்யாண மண்டபம் மருத்துவமனை இந்த மாதிரி கட்டக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதாங்கிற ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் எல்லோருமே யதார்த்தமாக எனக்கு ஜாதகம் இப்படியே விட்டுருங்க, எனக்கு சொந்த வீடு வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அப்படி எண்ணம் உள்ளவங்க சொந்த வீடு கண்டிப்பாக வாங்கிய ஆகணுங்கிற முயற்சி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து இந்த சொந்த வீடு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக எனக்கு குலதெய்வம் வந்து அருள் புரியல நினைக்க வேண்டாம். வெறுமனே வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத விட அந்த குலதெய்வத்து கோயிலில் அம்மாவாசை அல்லது பௌர்ணமி முக்கியமான திதியாக இருக்கக்கூடிய இந்த திதிகளில் வந்து குலதெய்வத்து கோயிலில் வந்து நீங்கள் சுற்றி வாங்க, அதாவது 108 முறை சுற்றி வாங்க. குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய உட்பிரகாரமோ அல்லது மொத்த இந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து காமோடெல்லாம் போட்டிருக்காங்க பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த மொத்த காமோடுவாலும் சுற்றி வரலாம், தப்பு இல்லை. அதாவது நம்ம வந்து இவ்வளோ நேரம் சுத்த முடியுமா நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக 108 முறை வந்து நீங்கள் சுற்றி வர முடியும். குலதெய்வத்து கோயில் வந்து மொத்த கோயில் 108 முறை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஒன்று அந்த கோயிலுக்கு பின்னாடி சாமி இருக்கக்கூடிய கருவறைக்கு பின் மேலே கோபுரம் இருக்கும், அந்த கோபுர நிழல் பின்னாடி இருக்கும் இல்லையா, விழுகும் இல்லையா, மத்தியான உச்சிப்பதில் வந்து நேரம் பின்னாடி தான் இருக்கும், நேர் மத்தியில் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த கோபுரத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கைப்பிடி மண் எடுங்க, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யார் வேணாலும் மண் எடுக்கலாம், அந்த மண் எடுத்து ஒரு பையில் அதாவது ஒரு பையில் வந்து மடித்து வச்சுக்கிட்டு அந்த மண்ணோடு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து அந்த மண்ணை வந்து பூஜை ரூமில் வச்சு எனக்கு வீடு வாங்கணும், இப்போ இருக்கிற வீடு வாடகை வீடு, இதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அல்லது இதை விட ஆடம்பரமான வீடு வாங்கணும் அல்லது எனக்குன்னு வீடு அமைப்பு எந்த மாதிரி இருக்குதோ அந்த அமைப்பு எனக்கு இப்போ கொடுங்கன்னு சொல்லி வேண்டிங்க. அந்த மண் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து 5 நாள் அல்லது 9 நாள் அல்லது 11 நாள் இருந்துகிட்ருக்கலாம், ஆனால் அந்த 5 நாள் 9 நாள் 11 நாளுமே வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக எந்த நேரம் சாமி கும்பிட்றீங்களோ அந்த நேரம் நீங்கள் மட்டும் மணி அடித்து சாமி கும்பிட்ட பத்தாது, சாமி கும்பிடும்பொழுது வீட்டில் வேறு யாரும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லோருமே எந்திரிச்சு சாமி கும்பிடணும் அல்லது முழிச்சிருக்கணும், ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பார் ஒருத்தர் சாமி அனுப்பாக போட்டிருப்பார் ஒருத்தர் சாமி கும்பிட்டுருப்பார், அப்படி இல்லாமல் எல்லோருமே முழிச்சிருக்கணும். அந்த மாதிரி அந்த 5 நாள் அந்த 7 நாள் அந்த 9 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து மறுபடியும் குலதெய்வத்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு முறை சுற்றி வந்தால் போதும், அந்த 108 முறை சுற்றுனீங்களே முதல்ல அடுத்து ஒரு முறை சுற்றி வந்தால் போதும், ஒரே ஒரு முறை சுற்றி வந்துட்டு அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஆறு அல்லது ஏரி குளம் அல்லது கிணறு இருக்கும், அங்கே இந்த மண் போட்டுருங்க, போட்டு நீங்கள் வாங்க. முடிஞ்சால் இந்த மண் போட்டு வரும்பொழுது வர வழியில் யாருக்காவது சாப்பாடோ கொடுக்கலாம், குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு கூட நீங்கள் வந்து ஏதாவது சாப்பாடு உணவு கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வரலாம். வந்துடும்பொழுது கண்டிப்பாக வெறும் வயிற்றில் இந்த மாதிரி உணவு கொடுக்கும்பொழுது அவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு பலிதமாகும். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தடை இருந்தால் கூட வீடு மனை வாங்கக்கூடிய தடை இருந்தால் கூட அந்த தடை விலகி வீடு வாங்குவதற்கு நல்லதொரு விடை கிடைக்கும். நேர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய பரிகாரங்களையும் அதற்கான பலன்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கான முன்பதிவு எண்கள் 9940431377 மற்றொரு எண் 9952999118. இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், முன்பதிவு செய்யுங்க, ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார், நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை நேர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து எல்லா நேயர்களுக்கும் எல்லா பாக்கியவான்களுக்கும் பயன் தரக்கூடிய கருத்துக்களை விவரமாக சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு புரியாமல் இருந்தது அப்படின்னா இதே கருத்து மீண்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புது யுகம் யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் புது யுகம் யூடியூப்பில் வந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பரிகாரம் பலன்கள் நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய சந்தேகங்கள் வந்து நீங்கள் ஃபோனில் கேட்க முடியாது. ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கீழே போகிறது வந்து சந்தேகம் கேட்கறது கிடையாது, ஜாதகம் பார்க்கறதுக்கு மட்டும்தான், அதுவும் முன் அப்பாயின்மெண்ட் அது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமா சார், மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.